கிடையாது. நம்ம 5000 ரூபாய்க்கு என்ன என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க போயிட்டு நம்ம மத்தவங்களோட கஸ்டமர்ஸோட நம்ம ஷேர் பண்ணும் போது அப்போதான் அவங்களுக்கு முழுமைத்தனமா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? அது முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஜேர்னியும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு செஷன்ல இருந்து என்னெல்லாம் டேக் அவேஸ். சோ இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கோட செஷன்ல இருந்து கிடைக்க போகுது. சோ ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? சோ கண்டிப்பா இத வந்து நீங்க பாக்கும்போது ஆஃப்லைன் செஷன். இன்னைக்கு நம்ம ஆன்லைனா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க பல இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம பாக்குறோம். பட் ஒரு காலத்துல நம்ம ஆஃப்லைன்ல தான் இந்த மாதிரி செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். சோ இங்க உங்களுக்கு என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சோ நானும் உங்களை மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில படிப்பு அப்படிங்கறது தான் முக்கியம் அப்படிங்கிற போது நம்ம டாக்டர் அப்படிங்கறத நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். சோ மேக்கப் அந்த மாதிரி ஸ்கின் கேர் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சோ அந்த மாதிரி யாரெல்லாம் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்களோ வெல்கம். ஒண்ணுமே தெரியாம தானே நம்ம பாதி நேரம் இருக்கும் இல்லைங்களா? சோ அண்ட் பின்னாடி கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க, லக்ஷ்மி மேடம் இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணினோம். அந்த ஒர்க் ஷாப்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு உருவாகினாங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த ஒர்க் ஷாப்பை முடிச்சோம். மேக்கப் பத்தி நிறைய கத்துட்டோம், ஸ்கின் கேர் பத்தி நிறைய கத்துட்டோம், ஹேர் எப்படி பாத்துக்கணும், நெயில்ஸ் எப்படி பாத்துக்கணும், ஒரு ஹைஜீன் எப்படி வச்சுக்கணும், எவ்வளவு டிசிப்ளின் நம்மளுக்கு தெரியுது. சோ எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கறது நீங்க பாக்கலாம். ஹேர் ஸ்டைல் மாதிரி யூனோ சட்டில் மேக்கப், ரொம்ப மேக்கப்னா ரொம்ப பிடிக்காது. சோ அதனால சட்டில் மேக்கப் போட்டுட்டு அப்படிதான் அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து வெளியில நம்ம வந்தோம். அண்ட் அதுக்கு மேல நிறைய ஒர்க் ஷாப்ஸ், ஒன்னு ரெண்டு அப்படின்றது கிடையாது. அன்னைக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைன்ல போயிட்டு கத்துனோம், நிறைய ஆன்லைன் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் பண்ணினோம். அண்ட் காஸ்மெட்டிக் ஒர்க் ஷாப்ஸ், இதுல நீங்க நிறைய லீடர்ஸ பாப்பீங்க. சோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி நம்மளும் கத்துட்டோம். சோ நிறைய டைமண்ட்ஸ் ஃபவுண்டர்ஸ், எமரல்ட்ஸ், எல்லாருமே யூனோ லீடர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களோட வந்து உட்காந்து அவங்களோட நம்ம வந்து கத்துட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஒர்க் ஷாப் எல்லாம் அட்டெண்ட் பண்ணினோம். அண்ட் அது மட்டுமா அப்படிங்கறதுனா ஹெல்த் அண்ட் பியூட்டி, ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லைங்களா? சோ நம்ம என்ன நியூட்ரலைட்ல நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த மாதிரி பண்ண பண்ண நம்ம வந்து ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த செஷன்ல ஐ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்ரியோட இதுல நம்ம வந்து போனோம். போயிட்டு கண்டிப்பா மத்த ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியறது. அண்ட் கம்பேரிசன் மத்த ப்ராடக்ட்ஸும் நம்ம ப்ராடக்ட்ஸ் பிராண்ட்ல என்னெல்லாம் கம்பேரிசன் இருக்கு. ஒரு இன்டென்சிவ் கோர்ஸ் ட்ரைனிங். சோ நம்ம வந்து ஸ்கின் கேர் பத்தி தினமும் கத்துட்டே இருக்கும் போது நிறைய நிறைய நம்மளுக்கு ட்ரைனிங்ஸ் இருக்கு. அண்ட் மோர் ஆஃப் த ப்ராடக்ட் யூசேஜ், சி நம்ம வாங்கிடுறோம், சில பேர் வந்து வாங்கிடுறாங்க, ஆனா அது வந்து அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டா உபயோகப்படுத்துறாங்களான்னா கிடையாது. சோ இந்த வைட்டமின் சி வந்து ஒரு டிசிப்ளின் கொண்டு வர ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கறது நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா 30 நாட்களுக்குள்ள ரெண்டு வேலை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கற போது அதெல்லாம் நம்ம கத்துக்கிறது தான். And increase in the selling skills. So, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம எப்படி நம்மளோட சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் மத்த லீடர்ஸ் எப்படி வந்து ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கு எப்படி அவங்களால ரீட்டைல் பண்ண முடியறது அப்படிங்கறது நம்ம பாக்குறது, ரைட்? நெக்ஸ்ட் கண்டிப்பா வாக்கிங் த ரேம்ப், இதெல்லாம் அன்ஹர்ட் ஆஃப். நான் சொன்ன மாதிரி படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற ரேஞ்ச்ல நம்மளுக்கு வந்து அன்ஹர்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் நம்மளுக்கு யூனோ ஒரு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சு நம்ம ஒரு வாக்கிங் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். And of course, Miss Beautiful Smile அப்படிங்கற அந்த அவார்டும் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம, நம்ம ஒரு அம்பாசிடரா இருக்கோம் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்றது தான் இல்லைங்களா?
And இதே மாதிரி நீங்க பாக்கும்போது you know to get awarded not only ஒரு பெரிய ஒரு லெவல்ல நம்மளுக்கு அவார்டு கிடைக்கிறது அப்படிங்கிற போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கத்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடில இருந்தே தெரியுமானா கண்டிப்பா தெரியாது, ரைட்? அண்ட் ஆர்டிஸ்ட்ரி தீவா அவார்ட்ஸ் அப்படிங்கறதுல தீவாசா எங்களை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாமே இட்ஸ் அகெயின் அன்ஹர்ட் ஆஃப். நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணினால்தான் நம்மளால அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா நிக்க முடியும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியறது. And certificate of participation ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நானும் போயிட்டு அட்டெண்ட் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணி அப்படிலாம் நம்ம வந்து யூனோ பெரிய லெவல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட் லான்ச்சுக்கும் சரி யூனோ கலர் யுவர் மூட் அப்படிங்கறத ப்ராடக்ட் லான்ச்ல நம்ம பார்த்துட்டு and of course periya periya diamonds Dr. Priya Ravi ellarkum theriyum avangaloda you know oru oru session attend panaradhu and of course ippo irunda Revathi madam avangaloda namba vandha session la artistry deepa awards vaanginadhu ellame neenga pathina oru periya oru sandoshamana oru vishayam da. And business builders நிறைய உள்ள மாதிரி என்ன மாதிரி நிறைய friendsோட சேர்ந்து நம்ம செஞ்சது அது வந்து again another very very you know ஒரு prestigious moment அப்படிங்கறது தான் நான் சொல்வேன், right? And of course இந்த awards எல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு நிறைய பேரோட கை இருக்கு. சோ நம்ம தனியா பண்ணினோம் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. சோ லக்ஷ்மி மேம், லில்லி, பாயல், Tanuja, Jennifer and Helen எல்லாருக்குமே இந்த நேரத்துல ஐ வுட் லைக் டு தேங்க். ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்ததுல இருந்துதான் நாங்க கத்துட்டு நம்ம வளர்ந்துருக்கோம், ரைட்? சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆர்டிஸ்ட்ரி அச்சீவர்ஸ் கிளப்புக்கு நம்ம குவாலிஃபை பண்ணது. அண்ட் இது வந்து ஒரு நாள் குவாலிஃபை பண்றது மட்டும் கிடையாது இல்லையா, அதுக்கப்புறம் லீடர்ஷிப் பாத்தீங்கன்னா ஐ வான் தி அவார்ட் ஆல்சோ, டோன்ட் லிமிட் மை ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கி நிறைய நம்ம வந்து யூனோ அங்கையோட கார்லயே நம்மள கூட்டிட்டு போய் நம்மளுக்காக மேக்கப் பண்றதுக்கு ஆளுங்க, ட்ரெஸ் பண்றதுக்கு ஆளுங்க எல்லாமே பயங்கர ஃபேமஸ். இட்ஸ் நாட் லைக் சும்மா ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஒரு அப்சல்யூட்லி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸிலரேட்டட் ஃபீலிங். அண்ட் ஆம்பேயோட ஒரு நாள் பராமரிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதுனா கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு வந்ததாதான் தெரியும் இல்லைங்களா. அண்ட் எல்லாமே பேட் பை ஆம்பே, டிராவல் இந்த ஸ்டேல இந்த அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் மூமெண்ட். சோ நீங்க பாத்தீங்கன்னா யூனோ ஹேர் ட்ரெஸ்ஸர்ல இருந்து நான் சொன்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட், ட்ரெஸ்ஸிங், காஸ்டியூம், எவ்ரி திங் அண்ட் அந்த மாதிரி ஒரு புக்ல நம்மள பத்தி ஒரு புக்ல வருது காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிறது பியூட்டிக்காகவே ஒரு புக். சோ அந்த மாதிரி புக்ல நம்ம பேர் வருது அப்படிங்கிறதுனா டெஃபினெட்லி கிரேட் ஃபீலிங் இல்லைங்களா. அண்ட் அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட்ரியோட ஆர்டிஸ்ட்ரி அச்சீவர்ஸ் கிளப் அப்படிங்கறதுல நம்ம போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அவார்டு வாங்கினது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆட்டிடியூட் அச்சீவர்ஸ் கிளப்லயும் அச்சீவ் பண்ணி நிறைய கிஃப்ட்ஸ் ஏகப்பட்டது. அண்ட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒன் ஆஃப் தோஸ் கிளிப்ஸ் இங்க நீங்க பாக்கலாம். சோ அந்த ஒன் ஆஃப் தோஸ் கிளிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் பாத்தீங்கன்னா அது வந்து 24-carat கோல்டு பிளேட்டட் அண்ட் கிராஃப்டட் பின்ஸ் ஃப்ரம் ஆம்பே. சோ இது எல்லாமே உங்க எல்லாருக்குமே இட் இஸ் ரெடிலி அவைலபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ உங்களோட மைண்ட் என்னெல்லாம் கன்சீவ் பண்றதோ நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை அடையலாம். அதுதான் நெப்போலியன் ஹில் அப்படிங்கறத அவர் சொன்னாரு இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு ரெண்டாவது பார்ட் பார்க்க போறோம். ஏன் இந்த தலைப்பு, எதுக்கு நம்ம வந்து இந்த வைட்டமின் சி பத்தி இவ்வளவு பேசணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட் ஷேர் நேஷனலி அதாவது இந்தியாலையும் சரி குளோபலி உலக ரீதியிலும் சரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவேர்னஸ் எல்லாருக்குமே அவேரா இருக்காங்க, ஓ நல்லா ஸ்கின் வச்சுக்கணும் அப்படிங்கறது அவேரா இருக்காங்க. பாப்புலேஷனோட ஏஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தி காலத்துல 40-50 வயசுல இருந்த வந்து இன்னைக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 90-100 அப்படிங்கறது போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த் நல்ல உடம்ப பராமரிக்கிறதுனால ஏஜ் ஆஃப் த பாப்புலேஷனும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அடுத்தது பையிங் பவர், ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத அவங்களோட பையிங் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.
முக்காவாசி பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும், நல்லா அழகா ஃபீல் பண்ணணும், நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ், நல்லா இருக்க அழகா இருக்க அப்படிங்கறது யாராவது சொன்னா வீல் டெஃபினெட்லி ஃபீல் ஹாப்பி இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. அண்ட் உமன் என்டர்பிரனர்ஷிப் கண்டிப்பா நிறைய பெண்மணிகள் வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கறது ஃபீல் பண்றாங்க. அண்ட் பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஆனஸ்ட் ரிவ்யூஸ் உண்மையா அவங்க உபயோகப்படுத்தி அவங்க வந்து அதுக்கு உண்டான கருத்து அப்படிங்கறத கொடுக்கறதுலதான் அவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் மெஷரபிள் கிளைம்ஸ், எனக்கு மட்டும் நல்லா இருந்ததுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க இல்லீங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்னாலயும் முடியும் உங்களாலயும் முடியும் அப்படிங்கறதுனாலதானே எல்லாருமே வந்து இன்னும் இம்ப்ரெஸ்டா வந்து வாங்குவாங்க. அண்ட் ஆன்டி ஏஜிங் ஈரா, ஏன்னா எல்லாருமே ரெனியூவலா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படிங்கறது சொல்றது எல்லாமே இன்னைக்குதான் இப்போ இன்ஃபென்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுறது. அதுக்கு பேரு டீத்திங் ஸ்டேஜ் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். So skin அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இட்ஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி. மொத்த உடம்புலயே பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகள்லயுமே ஸ்கின் தான் லார்ஜஸ்ட். இதுல எல்லாருக்குமே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் பேசிக்ஸ். ஆனா நிறைய பேர் புதுசா இன்னைக்குதான் செஷன் அட்டன் பண்றாங்க அப்படிங்கறதுனா அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போலாம். சோ இதுல ஸ்கின்ல நம்மளுக்கு மூணு லேயர் இருக்கு. வெளியில எபிடர்மிஸ் இருக்கு, அடுத்தது டெர்மிஸ் இருக்கு, அப்புறம் ஹைபோடெர்மிஸ் இருக்கு. சோ வெளியில இருந்து நம்மளை பாக்கறதுக்கு நம்ம எப்படி பராமரிச்சிருப்போம் வெளியில லேயர அப்படிங்கறதோட உள்ளேந்து எவ்வளவு நியூட்ரிஷன் நம்ம வெளியிலேயருக்கு வருது அப்படிங்கறது தான் எல்லாருமே பார்க்க முடியும். அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் நீங்க ஒரு விஷயமா தான் நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களால இத பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு பாடியில இருக்கிற ஒரு அங்கத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுனா நம்ம முகத்துல நிஜமாவே தெரியும். சோ நிறைய லேடிஸ்க்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கீழே சின்னலையோ இந்த இடத்துலயோ மூக்குக்கு மேல மூக்குக்கு கீழே இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் எல்லாம் இருக்கலாம் மாதிரி இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா ஸ்டமக், இங்கன்னா லங்ஸ், லிவர், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட்னா இங்கும் இங்கும், லிவர்னா இந்த இடத்துலயும், பிளாடர், நம்ம யூரினரி பிளாடர்ல ப்ராப்ளம் அப்படிங்கறதுனா இந்த இடத்துல. சோ நம்ம முகம் வந்து நிஜமாவே ஒரு கண்ணாடி. சோ இந்த கண்ணாடியை நம்ம அழகா வச்சுக்க வச்சுக்க நம்மளோட உள்ள இருக்கிற அழகும் வெளியில இருக்கிற அழகும் ரெண்டுமே சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் அப்படிங்கறத பாத்தீங்கனாலே நிறைய நம்ம டைப்ஸ் சொல்லிட்டே போவாங்க இல்லையா. சோ எந்த விதமான ஒரு எண்ணெய் பிசுக்கு என்ன சொல்றது பிசுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னா நார்மல் ஸ்கின் சொல்லலாம். ட்ரை ஸ்கின்னா வறண்டு போன ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெய் வடியும். இது வந்து டி ஜோன் இல்ல வை ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தலைமண்டையிலயும் நெத்தி புருவத்திலயும் நீங்க மூக்குலயும் அதே மாதிரி சீக்ஸ்ல இங்கெல்லாம் மொத்தமாவே ஆயிலியா இருந்ததுன்னா ஆயிலின்னு சொல்லுவோம். காம்பினேஷனா இங்க கொஞ்சம் ட்ரையா இருக்கு, நம்ம டி ஜோன்ல மாத்திரம் ஆயிலியா இருக்குன்னா அந்த மாதிரி சொல்லுவோம். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின், நிறைய பேர் என்கிட்ட சொன்னது அதுதான், என்னோட ஸ்கின்னும் பர்சனலா சென்சிட்டிவ் ஸ்கின் தான். அப்படின்னா என்ன, எதை போட்டாலும் ஸ்கின்ல எதையாவது எரப்ஷன்ஸ் வந்துடும். சோ எதுவுமே போட வேண்டாம்ப்பா, போட்டாதானே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலைமையிலதான் நானும் இருந்தேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அதனாலதான் நான் காமிச்சேன் எப்படி இருந்தேனா எப்படி மாறினேன் அப்படிங்கிறது, ரைட். அண்ட் 20 வயசுல இருக்கிற நம்மளோட ஸ்கின்னு 60 வயசுலயும் அப்படியே இருக்குமானா கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம அதுக்கு பராமரிக்கல அப்படிங்கறதுனா நம்மளோட ஸ்கின் அப்படியே இருக்காது. ஒரு பூமியை எடுத்துக்கலாம், பூமியை நான் வந்து பராமரிக்கவே இல்லை அப்படிங்கறதுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த குப்பைச்சத்தை எல்லாம் வந்து வளரதான் போறது, ரைட்டா இல்லையா. அதே மாதிரிதான் நம்மளோட ஸ்கின்னும், நான் எதுவுமே பராமரிக்கிறேன்னா எனக்கு இந்த ரிங்கிள்ஸ் லைன்ஸ் இது எல்லாருமே எல்லாருக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நான் வந்து ஒரு ப்ரோஆக்டிவா நான் வந்து ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி என்னோட ஸ்கின்னை மாத்தினோம்னா மட்டும்தான் என்னால வந்து ஒரு யங் யூத்ஃபுல் ஸ்கின்ன வச்சுட்டு இருக்க முடியும். சோ ஆன்டி ஏஜ் உமன் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் மார்க்கெட் அப்படிங்கறத பார்க்கும் போது ஒரு 20-30 வயசு லேடிஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறதுனா என்னோட ஸ்கின் நல்லா மாய்ஸ்டரைஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. ஒரு 30-40 அப்படிங்கறதுனா என்னோட ஸ்கின்ன வந்து ஆன்டி ஏஜ் இஃபெக்ட்ஸ்ல இருந்து நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 40-55 வயசு லேடிஸ்ட கேட்கும் போது வேற அளவுக்கு எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வராம என்ன ப்ரிவென்ட் பண்ணி எனக்கு ஹீல் பண்ணணும், ஆன்டி
ஏஜ் எஃபெக்ட் இருக்கணும், நான் கொஞ்சம் அதாவது ரொம்ப வயசான மாதிரி எனக்கு காமிக்க கூடாது அப்படிங்கறத நினைக்கிறாங்க. ஒரு 55 to 70 வரைக்கும் இருக்கிற லேடிஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறதுனா, ஆன்டி ஏஜ் யூஸ் பண்ணணும், ஆனா என்னோட ஸ்கின்ல எந்த விதமான ரொம்ப பெருசா எஃபெக்ட் தெரியக்கூடாது அப்படிங்கறத நினைக்கிறாங்க. அண்ட் 70 வயசுக்கு மேலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின்ன நல்லா பராமரிக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆன்டி ஏஜ் ஸ்கின் மார்க்கெட். குளோபல் உமன் ஸ்கின் கேர் மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பெண்களா இருக்கும். நம்ம சில பேர் வந்து மினிமலிஸ்டிக் உமன், அப்படின்னா என்ன, எனக்கு நிறைய டைம் எல்லாம் கிடையாதுப்பா, கொஞ்சம் டைம் தான் இருக்கு, அந்த டைம்ல என்னால நல்லா இருக்கும், அப்போ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் உமனா இருக்காங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்க, எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா தெரியுது. அடுத்தது நேச்சுரல் உமன், அப்படின்னா என்ன, நான் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான்ப்பா யூஸ் பண்ணுவேன், நான் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத சொல்லி கடலை மாவை போட்டுக்கிறது, தயிரை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எதையாவது அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சென்சுவல் உமன், அப்படின்னா அவங்களுக்கு அவங்களை பிடிக்கும், செல்ஃப் லவ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு அவங்களை பிடிக்கும், அவங்க வந்து நல்லா பார்க்கணும், நல்ல முடி இருக்கணும், நல்ல ஸ்கின் இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அவங்க நிறைய சிரமப்படுவாங்க. அடுத்தது யங் உமன், அதாவது என்னன்னா நான் வந்து யங்கா இருக்கேன், அப்ப நான் ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப யூனோ பிரசன்டபிளா இருக்கணும் அப்படிங்கறது. அடுத்த ரேஞ்ச் வந்து பியூட்டி கான்சியஸ் உமன், அப்படின்னா அவங்க பியூட்டிக்காக என்ன வேணா செய்வாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து செலவும் பண்ணுவாங்க. சோ எந்த ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனாலும் அவங்க வந்து இந்த பியூட்டி கவுண்டர்ல போயிட்டு என்ன எனக்கு நல்லா இருக்கு, என்ன நல்லா வந்திருக்கு அப்படிங்கறதுல நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க வச்சிருப்பாங்க. சோ இதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் எப்படி அவங்க யோசிக்கிறாங்க பியூட்டியை பத்தி அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன். சோ இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட். அண்ட் இது நான் ஜென்ஸ்க்கு சொல்றேன், சோ போன வாட்டி லேடிஸ்க்கு சொன்னேன் இல்லையா, சோ இப்ப நான் ஜென்ஸ்க்கு சொல்றேன். இதுல நீங்க பாக்கலாம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2% தான் ஆக்சுவலி இது வந்து இன்வேசிவா நம்ம பண்ணிருக்காங்க, அப்படின்னா 2% மென்ன தான் இதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க, இன்னும் 98% இருக்கு. சோ யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பேருக்கு இன்னும் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கறது. இதுல ஃபேஸ் அதாவது ஸ்கின் கேர் ஆஃப் த ஃபேஸ் தான் மேக்சிமம் பீப்புள் வந்து அட்ராக்டடா இருக்காங்க, அதுக்கப்புறம் பாடி கேர், அப்புறம் ஹேண்ட்ஸ் நெயில்ஸ் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சன் ப்ராடக்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ், அதர் விதமான ப்ராடக்ட்ஸ், மென்னுக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இனிமே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில. அண்ட் யூஎஸ்ல மட்டுமே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க, 2025 வரைக்கும் நீங்க அந்த குளோபல் ரீச் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஃபேஸ் கிரீம்க்கு கிட்டத்தட்ட எப்படி என்லார்ஜ் ஆயிருக்குன்னு நீங்க பாக்கலாம் கிராஃப், பாடி லோஷன்ஸ்க்கு அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்க்கு. சோ ஸ்கின் அண்ட் ஃபேஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் பூமிங் ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, நீங்க வந்து இந்தியால இருக்கீங்க, சரி இதெல்லாம் நீங்க வந்து வெளிநாட்டுல சொல்றீங்க, இந்தியால எப்படி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்தியாலயும் பாத் அண்ட் பாடி ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர், ஸ்கின் கேர், கலர் காஸ்மெட்டிக்ஸ், ஃப்ரேக்ரன்சஸோட எண்ணிக்கை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல நல்ல ஒரு ரீச்ல இருக்கு. நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் ஒவ்வொரு வாட்டியும் எல்லாருமே அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. சோ நம்ம வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இருக்கிறது அப்படிங்கறதே நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, சோ அடுத்தது நம்மளோட ஸ்கின்னுக்கு மேல போயிடலாம், ஃபேஸ் ஸ்கின்க்கு. சோ இதுல ஏஜ் சேஞ்சஸ் அப்படிங்கறதுனா என்னலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஃபார் ஹெட் லைன்ஸ் நெத்தி புருவத்துல நீங்க லைன்ஸா இருக்கும், கிளாபுலார்னா இந்த இடத்துல ரெண்டு புருவத்துக்கு நடுப்புற இருக்கிற லைன்ஸ்க்கு பேரு கிளாபுலார் லைன்ஸ். மைக்ரேன் லைன்ஸ், சோ இங்க வந்து நிறைய தலைவலி அப்படிங்கறது சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஃப்ரவுன் லைன்ஸ், இப்படி நெத்தி எப்படி தூக்கினீங்கன்னா அந்த லைன்ஸ். கண்ணுக்கு எண்டுல நீங்க பாத்தீங்கன்னா க்ரோஸ் ஃபீட், கண்ணுக்கு கீழே பாத்தீங்கன்னா கரு வளையமும் இருக்கு, கரு லைன்ஸும் இருக்கு. பன்னி லைன்ஸ், மூக்குக்கு மேல லைன்ஸ் இருக்கிறது. வாயை எப்போதுமே நின்றுட்டே இருக்கிற கடிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கறதுனா அதுக்கு பேரு பிரக்ஸிசம், அதனால நம்மளோட ஸ்கின் இங்கேயும் மாறும்.
அடுத்தது ஒரு ஆரஞ்சு பழத்தை நம்ம கண்ணுக்கு கிட்டக்க கொண்டு வந்தோம்னா எவ்வளவு புளி 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 புளியா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின். பிளாத்தஸ்மா பேண்ட்னா இந்த இடம், அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து டைட்டா இருக்கு, அது அப்படியே லூஸா தொங்கிட்டு இருக்கும். நெக் லைன்ஸ், இந்த கழுத்து பக்கம் இருக்கிற லைன்ஸ், அண்ட் இதனால உங்களுக்கு லிப் லைன்ஸ், கமி ஸ்மைல், ஸ்மைல் பண்ணும் போது ஈரல வந்து நிறைய தெரியறது, ஐப்ரோ லிப்ட்ஸ், இந்த ஐப்ரோவை வந்து தூக்கி பண்றது, இந்த மாதிரி பல விஷயமான ஃபேஸ்ல மட்டுமே இருக்கிற நம்மளோட சேலஞ்சஸ் இருக்கு. வெளியில என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல முக்கியமான சில ஆப்ஷன்ஸ நான் எடுத்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் கொஞ்சம் உங்களுக்கு புரியறாப்புல நான் சொல்ல போறேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மைக்ரோ டெர்மேஷன், டெர்மா அப்ரேஷன், அண்ட் இதுல வந்து இட் ரிமூவ் ஏஜ் ஸ்பாட்ஸ் அண்ட் மேக் யுவர் ஆக்னே ஸ்கார்ஸ் லைட்டர். கெமிக்கல் பீல்ஸ் இருக்கு, லேசர் ரீசர்ஃபேசிங் இருக்கு, லேசர் ஸ்கின் ரீஜெனரேஷன் இருக்கு, ஆக்னே ப்ளூ லைட் தெரப்பி இருக்கு, அப்புறம் தர்மேஜ்டு இருக்கு. சோ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். சோ மைக்ரோ டெர்மா அப்ரேஷன் அப்படிங்கறதுனா மைக்ரோனா எல்லாருக்கும் புரியும், சின்ன சின்னதா இருக்கும். டெர்மானா வெளியில இருக்கிற ஸ்கின், அப்ரேஷன்னா சுரண்டுறது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு உப்பு காகிதம் இருக்கு இல்லைங்களா, சாண்ட் பேப்பர், அதை போட்டு ஸ்கின்ன தேய்ச்சா எப்படி இருக்கும், அதுதான் அதுக்குள் அர்த்தம். சோ இதுல வந்து நம்மளோட ஸ்கின்னோட அப்பியரன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபைன் லைன்ஸ், இப்ப லைன்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது டேமேஜ், சன்ல இருந்து இருக்கிற டேமேஜ், ஆக்னே மார்க்ஸ், பிம்பிள்ஸ்ல இருந்து வர மார்க்ஸ், இதெல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு சரியாகும். ஆனா டீப்பா இருக்கிறது எதுவுமே அந்த மாதிரி ஆகாது. அப்போ நம்ம சொரசொரப்பு எப்படி ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து மேலோட்டமா நம்ம தேய்க்கிறோமோ அதுதான் இது பண்ணும். ஓகேங்களா, இது வந்து நோட்டிசபிளா உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து நம்ம கொடுக்கற அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு வாரத்துக்கு கழிச்சு தெரியும். அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த உப்பு காகிதம் போட்டு நம்ம வெளியில இருக்கிற டல் திக் ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அது வெளியில எடுத்துரும். சோ அது எடுக்கிறதுனால உள்ள இருந்து நம்மளுக்கு ஸ்கின் தெரியும், ஆனா அந்த ஸ்கின் ஸ்கார் இருக்கும், லைட்டா ஸ்கார் இருக்கும். ஒரு உப்பு காகிதத்தை எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர் தேய்ச்சு பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்படின்னா என்ன ஸ்கார் இருக்குங்கிறது புரியும். சோ அந்த மாதிரி தேய்க்கிறதுனால ஒரு லைன் எல்லாம் நம்மளுக்கு தெரியும், டேமேஜ் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸும் நம்மளுக்கு நம்ம அது வந்து எடுத்துரும். நெக்ஸ்ட் மைக்ரோ டெர்மா அப்ரேஷன் வந்து ஒரு மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். ஏன், ஏன்னா மேல மட்டும்தான் அது வந்து தொட்டு நம்ம செய்யறது, அண்ட் இது வந்து எல்லாத்துக்குமே சரியாகும்னா ஆகாது. சோ இதுக்கான ஒரு சில குறிப்பிட்ட வேலைகள் தான் இது வந்து செய்யும். என்னெல்லாம், சன்ல இருந்து வர டேமேஜ், லேசான இருக்கிற, அதாவது ரொம்ப குழிவா இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் கிடையாது, மேலாக இருக்கிற லேசான இருக்கிற ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், ஏஜ் ஸ்பாட்ஸ், ஆக்னே ஸ்காரிங்னா பிம்பிள் வந்துட்டு போகும்போது ஒரு கருப்பா ஒரு புள்ளி இருக்கும், அது மெலஸ்மா அப்படிங்கிறதுனா ஹைப்பர் பிக்மெண்டேஷன். சோ அந்த பிக்மெண்டேஷன் ஒரு மாதிரி பட்டர்ஃபிளை மாதிரி எல்லாம் இருக்கும், இங்க நிறைய பேருக்கு நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி. அண்ட் அதர் ஸ்கின் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ், சோ அதுக்கெல்லாம் இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நிறைய பீப்புள் வந்து யோசிப்பாங்க, ஓ இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவுதானா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது யோசிக்க கூடிய அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் இந்த ரிசல்ட் வந்து பர்மனண்டா இருக்குமா அப்படிங்கறதுனா கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் மறுபடியும் ஒரு ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் பண்ணணும், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கும் போது நல்ல ஒரு, அதாவது கிட்டக்க வந்து பார்க்கும் போது புளி 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 புளியா அந்த ரத்தம் வந்து வெளியில வந்து இருக்கும். சோ ஆஃப்டர் கேர்ல பேஷன்ஸ் என்ன சொல்லுவோம், நாங்க வெளியில போகாதீங்க, சன் படக்கூடாது, மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டே இருங்க ஸ்கின்ன, இப்படி எல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட ஸ்கின்னோட ஏஜ் வந்து கம்மியாகுமானா கிடையாது, அது பாட்டுக்கு ஏஜிங் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் அப்படிங்கறது சொல்ல மாட்டேன், ஆனா அது அந்த பண்றதுனால நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு விறுவிறுப்பா இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல. அண்ட் அதனால கொஞ்சம் வைட்டமின் ஏ அதோட கிரீம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ரெட்டின் ஏ அந்த மாதிரி எக்ஸ்போலியேட்டிங் கிரீம்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அது வந்து ஒரு 1-3 days prior to the treatment, so that treatment பண்ணும்போது நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படிங்கறது பண்ணுவாங்க. அண்ட் இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சன்னால தானே டேமேஜ் வந்திருக்கு, ஸோ அந்த சன்ஸ்கிரீன் லோஷனோ டேனிங் ஆன்டி டேனிங் கிரீம்ஸோ ஸ்ப்ரேயோ ஒரு வாரத்துக்கு உபயோகப்படுத்த
கூடாது. சோ என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இதுல நீங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ டர்மா இருக்கு. சோ அதை வந்து போட்டு அவங்க பண்ணுவாங்க. எப்படி இருந்த ஸ்கின் இப்ப எப்படி ஆயிருக்கு, கொஞ்சம் பிரைட்டரா ஆயிருக்கு உங்களுக்கு தெரியறது. ஆனா இதுல என்னன்னா நம்ம ரொம்ப ஹெவி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சோ ஹெவி ஹேண்ட்ஸா நம்ம ஒர்க் பண்ண கூடாது. அடுத்தது டர்மா ஃபில்லர்ஸ். சோ டர்மா ஃபில்லர்ஸ் அப்படிங்கறது ஃபில்லர்னா என்னது, எங்க ஓட்டை இருக்கோ அதை வந்து நம்ம ரொப்பறது, இதுதான் ஃபில்லர்ஸ். சோ இந்த ஓட்டை அப்படிங்கறதுனா நம்ம ஸ்கின் பொறுத்த மட்டும் லைன்ஸ், ஃபைன் லைன்ஸ் தான் இருக்கும். இல்ல நம்மளுக்கு வந்து ஓபன் போர்ஸ், அதனால இருக்கிற அந்த ஸ்கின் டேமேஜ் அந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம உள்ளே இருந்தும் நம்ம வால்யூம் கொடுக்கணும், அண்ட் ஸ்கின் வெளியில இருந்து நம்ம ரீசர்ஃபேஸ் பண்றதுனால பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கணும். சோ இந்த மாதிரி பார்க்கும் போது நம்மளுக்கு பல விதமான நம்மளுக்கு வந்து லைன்ஸ் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. சோ அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அங்கங்க பார்த்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. சோ இதுல பல விதமான இடம், சோ நோஸ வந்து நிறைய பேர் வந்து சரிப்படுத்துவாங்க, சீக்ஸ கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவாங்க, லிப்ஸுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுவாங்க, சின்ன வந்து ஆக்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. சோ இன்னும் கொஞ்சம் போல்டர் லுக்குக்கு நம்ம அதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன ஆயிருக்கு அப்படிங்கறதுனா கொஞ்சம் அகோரம் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஆனதுனால நிறைய கம்பெனிஸ் சூட் பண்ணிருக்காங்க. சோ நேத்திக்கு வந்த விமர்சனத்துல நேத்திக்கு பேப்பர்ல ஒரு 50 பில்லியன் US டாலர்ஸ் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க வந்து சூ பண்ணிருக்காங்க. ஏன் அப்படிங்கறதுனா இந்த மாதிரி ஆனதுனால எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல சினிமால நடிக்க, அது மட்டும் இல்லாம எனக்கு என்னையே பாக்குறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து கரெக்டான ஒரு நபர் கையில செஞ்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சோ என்ன மாதிரி டர்மா ஃபில்லர் இருக்க, எவ்வளவு எனக்கு வேணும், எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ஒரு சார்ட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா. சோ அந்தந்த லைன்ஸ்க்கு ஒரு ஒரு கம்பெனி, இந்த கருப்புல போட்டிருக்கிறதெல்லாம் அந்தந்த கம்பெனிஸ். அந்தந்த கம்பெனிஸ் வந்து அங்கங்க நம்ம வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணினோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு எஃபெக்ட் நம்மளோட ஸ்கின்ல நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து மைக்ரோ நீட்லிங். மைக்ரோனா சின்னது, நீடில்ஸ்னா உங்களுக்கே புரியும், ஒரு ஊசி மாதிரி. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மைக்ரோ டெர்மா அப்ரேஷனோட இது இன்னும் கொஞ்சம் உள்ள போகிறதுனால இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, பல சின்ன ஊசிகள் உங்க ஸ்கின்ல குத்து குத்துன்னு குத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற போது மொத்த ஸ்கின்ன வந்து அனஸ்தடைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இன்ஜெக்ஷன் குத்தி மறுத்து போற மாதிரி பண்ணிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்டா பண்ணுவாங்க. சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து டர்மிஸ் அதாவது வெளியில இருக்கிற எபிடர்மிஸ் சொன்னா, அப்புறம் டர்மிஸ் சொன்னா, அப்புறம் ஹைபோடர்மிஸ் சொன்னோம் இல்லையா. சோ அந்த டர்மிஸ்ல தான் நம்மளுக்கு வந்து கொலாஜின் அண்ட் எலாஸ்டின் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும் நான் முக்காவாசி பண்ணுவாங்க. லார்ஜ் போர்ஸ் இதுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஊசி உள்ள குத்தி வெளியில எடுக்கிறதுனால சின்ன சின்ன மைக்ரோ மூவ்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல ஆகும். இது ஆகிறதுனால நம்மளுக்கு பாடியோட வூண்ட் ஹீலிங் ப்ராசஸும் ஆகிறதுனாலதான் நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ட்ரீட்மெண்ட்ல. அதாவது பண்ணின உடனே நம்மளுக்கு ரிசல்ட் ஆனா அப்படி கிடையாது. சோ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 4 to 6 weeks கழிச்சுதான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். அண்ட் இந்த மைக்ரோ நீட்லிங் வந்து ரொம்ப சேஃபா பண்ணுவாங்க. அண்ட் செலப்பு வந்து ஒரு வாட்டி பண்ணினால் போறாது, மறுபடியும் ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஒரு 1.5-2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்தந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலாஜன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த கொலாஜன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு திருப்பியும் வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஸ்கார் ரிடக்ஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 times வர வேண்டியதா இருக்கும் சொல்லுவாங்க. சோ ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி பண்றாங்க, ஒரு 4 to 6 weeks கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு திருப்பியும் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு 3 to 6 times பண்றாங்க. சோ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷமே
ஆயிடும் இந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து முழுமையா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. அண்ட் சைடு எஃபெக்ட் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா கண்டிப்பா குத்தி குத்தி எப்படி ஆயிடும் நம்ம ஸ்கின்னு, சோ ரெட்னஸ் வரும், சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு இரிட்டேஷன் இருக்கும், ஏன்னா ஸ்கின்னு தொடவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டில் கிளென்சரும், அதாவது ரொம்ப சூடாவும் இல்ல ரொம்ப ஜில்லுனியும் இல்ல அந்த மாதிரி ஒரு டெப்பிட் வாட்டர்ல தான் ஃபேஸ கிளீன் பண்ணிட்டு ஒரு 72 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் ஜென்டலா ஒரு மாதிரி தொட்டி எடுக்கிற மாதிரி அப்படிதான் நம்ம துடைக்க முடியும். அண்ட் கைகள் நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தொடவே முடியும், இல்லைன்னா நம்மளுக்கு கையில இருக்கிற அழுக்குல இருந்து கூட நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மைக்ரோ நீட்லிங் அப்படிங்கறதுனால என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்னா நம்ம நிறைய சொன்னா ஃபுல்லா உள்ள குத்தி எடுக்கிறதுனால கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கும், ப்ரூசிங்னா நம்ம வந்து பண்றது அது வந்து ஒரு புண்ணு மாதிரி கூட ஆகிறது வாய்ப்பு இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கும், இதனால ஸ்காரிங்கும் இருக்கும், அண்ட் பிக்மெண்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். சோ அது குத்து குத்துன்னு குத்துறதுனால நம்மளுக்கு அது பிக்மெண்டாவும் இருக்கும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வைட்டமின் சி அண்ட் எச்ஏ அப்படிங்கறது இதுக்கப்புறம் நம்ம அவங்க வந்து கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அண்ட் சிலப்போ வந்து ஒரு மினிமல் மேக்கப்காக அந்த மினரல்ஸ் ஆட் பண்ணி அதுவும் கொடுப்பாங்க, ஸோ தட் நம்மளுக்கு அந்த பேக் மாதிரி எப்படி நம்ம ஒரு ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறோமோ அந்த மாதிரி அது அவங்களுக்கு மினரல் மேக்கப், நம்ம மினரல்னா நம்ம முல்தானி மிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி கொடுப்பாங்க. சோ இங்க நீங்க பாக்கலாம் ஊசியா இருக்கிற அந்த ஒரு மைக்ரோ நீட்லி, அண்ட் அதை பண்ணிட்டு இது வந்து பிஃபோர்ல இருக்காங்க, இமீடியட்லி ஆஃப்டர்லயே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே செவந்து போயிருக்கும் முகம் எல்லாம், அந்த செவந்து போன முகம் ஒரு 24 மணி நேரத்துல அந்த செவப்பு அப்படிங்கறது கம்மி ஆயிடுறது, ஒரு வாரத்துல வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியறது. சோ நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க, இதுக்கு நடுப்புற அவங்க ஹயாலியூரானிக் ஆசிட இன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ஒரு 3 ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு. அடுத்தது கெமிக்கல் பீல் இருக்கு. சோ கெமிக்கல் பீல நம்ம வந்து நம்ம கெமிக்கல் பீல் மாதிரி கிடையாது, நம்மளது வந்து ஸ்கின் ரெனியூவல் பீல் அப்படின்னு சொல்றோம், அது மஷ்ரூம்ல இருந்து நம்மளுக்கு எடுக்கிறது. இது வந்து யூஸ்வல் கெமிக்கலா நம்ம வந்து எடுக்கிறது, இது வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பர் ஸ்கார்ஸ் ரிங்கிள்ஸ் அன்இவன் ஸ்கின்னா இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 to 9 மந்த்ஸ் வந்து நம்ம வந்து கிடைக்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே நம்மளுக்கு தெரியும். சோ ஒரு பண்ணினதுக்கு அப்புறமும் ஒரு 3 to 9 மந்த்ஸ் தான் நல்ல ரிசல்ட் நம்மளோட முகத்துல தெரிஞ்சுட்டே இருக்கும். இது ஒரு டீப் கெமிக்கல் பீலா இருக்கிறதுனால வெளியில இருக்கிற அந்த ஸ்கின் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு 48 to 72 மணி நேரத்துல உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து டிஃப்ரெண்டா தெரிய தொடங்கும், ஒரு 2 to 5 டேஸ் அது லாஸ்ட் ஆகும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா நம்மளோட பீல் அந்த ஸ்கின் பீல் ஆகும் போது நம்ம பிக்க கூடாது. அண்ட் இந்த பீலிங் வந்து மினிமலா இருந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ஸ்கின்ல போட்டுட்டு நம்ம ஒரு ஹெல்த்தியா நம்மளோட ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு அது பார்க்கணும். அண்ட் ப்ரீமெச்சூரா நம்ம பீல் வந்து அது வெளியில எடுத்துருச்சு ஸ்கின்னா ரொம்ப ட்ரை ஆயிடும், ஸ்கின்னு வறண்டு போன மாதிரி ஆயிடும். அண்ட் ரொம்ப ராவா இருக்கு ஸ்கின்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கேட்போம், பிக்மெண்ட்னா புள்ளியா கருப்பு புள்ளியோ பேச்சாவோ இருக்கிறது, ஹைப்பர்னா இன்னும் ஜாஸ்தி புள்ளி ஆகிறது, ரைட்டா? அடுத்தது வந்து நம்மளோட ஸ்கின்னோட கலர் கிளாரிட்டி டோன் டெக்ஸ்டர் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த கெமிக்கல் பீல். அண்ட் ஒரு புது கொலாஜன், அதாவது நான் சொன்னேன் இல்லையா டெர்மிஸ், அதுல இருந்து புது கொலாஜனும் ஹெல்த்தி ஸ்கின் க்ரோத்தும் கிடைக்கும். சோ அதனால ஒரு ரேடியண்டா இருப்பாங்க, பாக்கத்தே ஒரு பொலிவாவோட இருப்பாங்க ஸ்கின்னு. நம்ம வெளியில இருந்து கிடைக்கிற அந்த சன் டேமேஜ் அப்படிங்கறது கண்டிப்பா நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம பிம்பிள்ஸ் எப்படி வந்து பிரேக் அவுட் ஆகுறதோ அதே மாதிரி இது வந்து அந்த பிரேக் அவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நிறைய ஃபைன் லைன்ஸ் அண்ட் ஃபேஸ்ல இருக்கிற ரிங்கிள்ஸ் அது வந்து கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணி அதை நல்லா சாஃப்டா ஸ்ட்ரெயிட்டா ஆக்கிடும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எரியற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அது வந்து ஒரு 5 to 10 minutes இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு தேய் குத்துற மாதிரி அப்படியே சொற்குல குத்துற மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல.
அண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனடியா ஒரு ஐஸ் பேக் அதை எடுத்து நல்லா முகத்துல அப்படியே போட்டோம்னா அந்த 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 தேல் குத்துற மாதிரி இருக்கிறது அது நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடும். அண்ட் நம்மளுக்கு வலி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனா இந்த நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கெமிக்கல் பீல்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஜென்ரலா வந்து வேற எந்த ஒரு ப்ராடக்டும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கறது சொல்லுவோம். அண்ட் ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம வந்து இந்த ஸ்கின்ல பார்க்கும்போது கண்டிப்பா கொடுத்த காசுக்கு ஒரு பைசா வசூல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவ்வளவு வேதனையெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். சோ இதுதான் உங்களுக்கு வந்து பீல். சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைட்ல அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த பீல வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 2-3 weeks கழிச்சு பார்க்கும்போது ஸ்கின் கொஞ்சம் நல்லா லைட்டனா இருக்கும், பிக்மெண்ட் எல்லாம் போயிருக்கும், ஸ்கின் ஈவனா டோன் ஆயிருக்கும், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் போயிருக்கும், நல்லா ஸ்மூத் பினிஷ் இருக்கும். கொலாஜன் லாஸ்ட் வந்ததுனால நம்மளுக்கு அந்த பிளம்ப் அப் எஃபெக்டா இருக்கும். அண்ட் ஸ்கின்னே கொஞ்சம் லைட்டனா இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து லேசர் ஸ்கின் ரீசர்ஃபேசிங். சோ இந்த மாதிரி லேசர் ஸ்கின் ரீசர்ஃபேசிங் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறதுனா இந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ்வலா நம்ம வந்து ஒரு சர்டிஃபைடு காஸ்மெட்டிக் சர்ஜனோ டெர்மட்டாலஜிஸ்டோ தான் செய்வாங்க. அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அப்நார்மல் ஹீலிங் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். சோ தப்பான கையில இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணினோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ கரெக்ட் லேசர் யூஸ் பண்ற சில பீப்புள் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணலாம். நாங்க வந்து இதை அடிக்கடி பண்றது உண்டு அதனால நான் சொல்றேன். அண்ட் ஒரு ஃபைன் லைன்ஸ் ஃபேஸ்ல நம்ம ஸ்கின்ல வந்து இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்ல என்னெல்லாம் லாஸ் இருக்கோ அதை சரிப்படுத்தி காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பண்றது. ஆனா இதுவே ஒரு டீப்பா இருக்க ரிங்கிள்ஸ் அப்படிங்கறதுனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்கின் வந்து தொங்குறது அப்படிங்கறதுனா அதுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரிசல்ட்ஸ் வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஏஜ் ஆக ஆக மறுபடியும் உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும். அண்ட் ரிப்பீட்டடா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். போட்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த போட்டாக்ஸ் வந்து ஒரு ஒரு குவிக் ஃபிக்ஸ் மாதிரி. சோ அங்கங்க எங்க வந்து சரியாயிலையோ அங்கங்க அந்த போட்டாக்ஸ் போட்டு அதை வந்து கொஞ்சம் தாஜா பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா ஸ்கின் வந்து ஒரு லாங் லாஸ்டிங் ரிஃப்ளெஷ்ட் லுக் வந்து நம்மளுக்கு வந்து இதுல இருந்து கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்டா தான் இருக்கும். அண்ட் இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு லேசருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ல தான் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்வாங்க. லேசர் ரீசர்ஃபேசிங்ல நம்மளுக்கு ஃபேஸ்ல இருக்கிற ரிங்கிள்ஸ் போயிடும், ஸ்கின்ல ஏதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குன்னா அது போயிடும், பிளமிஷஸ் போயிடும், ஆக்னே மார்க்ஸ் போயிடும். அண்ட் இது வந்து ஒரு டைரக்டா நம்மளுக்கு ஒரு ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து போடுவாங்க. சோ அந்த இர்ரெகுலர் ஸ்கின்ல அந்த பீம் ஆஃப் லைட் போகும்போது உள்ளேந்து நம்மளுக்கு வந்து புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஒரு 5-7 days அப்படிங்கறத நம்மளுக்கு நல்ல ஸ்கின் நல்லா பாக்குற மாதிரி இருக்கும். பட் ஒரு கரெக்டா கன்சிஸ்டன்டா எப்படி இருக்குன்னு பாக்கணும்னா ஒரு 21 days ஒரு 3 weeks ஆகுது நம்ம கொடுக்கணும். எடுத்த உடனே அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கிறோம் அப்படிங்கறதுனா நம்ம வந்து ஆயில் ஃப்ரீ மேக்கப் தான் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட முகத்துல நான் ரெட்னஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெட்னஸ் நம்மளுக்கு வந்து கம்மி பண்றதுக்கு. அண்ட் இந்த ரெட்னஸ் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறதுனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 days. சோ ஒரு 2-3 months வரைக்கும் இந்த ரெட்னஸ் இருக்கும். இந்த லேசர்ஸ்ல நம்மளுக்கு வந்து வாட்ஸ் எடுத்துருவாங்க, ஸ்கார்ஸ் எடுத்துருவாங்க, ரிங்கிள்ஸ், அதர் டீப் ஸ்கின் ஃபிளாஸ் இதெல்லாமும் எடுத்துருவாங்க. எர்பியம் லேசர்ஸ் வந்து அப்ளேட்டவும் நான் அப்ளேட்டவும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இதுல கொலாஜன் உள்ள இருக்கிற அந்த ஸ்கின்ல அந்த டெர்மிஸ்ல இருக்கிற கொலாஜன ரீமாடல் பண்ணி நம்மளுக்கு இந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், ஸ்கின் வந்து தொங்கி போடுறது, ஏஜ் வரனால வர ஸ்பாட்ஸ் இதெல்லாமே சரிப்படுத்திடும். இந்த ட்ரீட்மெண்டோட காஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees இருந்து உங்களுக்கு 2000 rupees, அதாவது ரூபாய் இல்ல டாலர்ஸ்ல அண்ட் பவுண்ட்ஸ்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். சோ இது வந்து ஜஸ்ட் இவ்வளவுதானா அப்படிங்கறது கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட். ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய நாட்களுக்கு வந்து இருக்கும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பெர்மனன்ட் கிடையாது, மறுபடியும் மறுபடியும் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் காம்பினேஷனோட பண்ணுவாங்க, அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணாம லேசர் ரீசர்ஃபேசிங், கொஞ்சம் கெமிக்கல் பீல், கொஞ்சம் மைக்ரோ டெர்மா அப்ரேஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை வந்து
மாத்திட்டே பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுதான் வந்து லேசர் ரீசர்ஃபேசிங். சோ இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தது, லைன்ஸ் எல்லாம் இருந்தது, இப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருக்க, ரிங்கிள்ஸ் எல்லாம் காணும், ஐப்ரோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா லிஃப்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஸ்கின்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த குழிகள் எல்லாம் இல்லாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, லிப்ஸ் கொஞ்சம் பம்ப்டா இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். த்ரெட் லிஃப்ட். சோ த்ரெட் லிஃப்ட்னா நம்ம ஊசி நூல வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் அந்த ஊசியை உள்ள போட்டு இன்னொரு பக்கம் அந்த ஊசியை எடுத்து அந்த ஊசியை இழுத்து ஒரு ஒரு நாட் போட்டானா இந்த மசில் முழுக்க அப்படியே தூக்கி அப்படி நிற்கும். சோ அந்த மாதிரிதான் த்ரெட் லிஃப்ட் அப்படிங்கறது சொல்லுவோம். சோ இது வந்து கண்டிப்பா மறுபடியும் அந்த இடம் ஃபுல்லா இன்ஜெக்ஷன் போட்டு மறுத்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் இதுவும் நீங்க இமீடியட்டா நீங்க பார்க்கும் போது நிறைய வீக்கம் வலி அதெல்லாம் இருக்கும். அண்ட் ஒரு ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த அந்த சோர்னஸ் அந்த டெண்டர்னஸ் தொட்டாலே வலிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாகும். அந்த நேரத்துல யூஸ்வலா நாங்க வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுப்போம். சோ மாத்திரை ஏதாவது கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கறது சொல்லுவோம். அண்ட் அந்த நேரத்துல முகத்துல வந்து தண்ணி போடுறதோ முகத்தை தொட்டுண்டே இருக்கிறதோ இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. மினிமம் ஒரு 12 மணி நேரத்துக்காவது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம வந்து சரி குளிக்கிறோம், குளிக்கும் போது தண்ணி பட்டுருச்சுனா அப்படிங்கறதுனா கண்டிப்பா மசாஜ் பண்ணியோ ஸ்க்ரப் பண்ணியோ இல்ல துணி வச்சு தொடச்சோ இதெல்லாம் எதுவுமே அந்த இடத்துல நம்ம பண்ணாம இருக்கிறது நல்லது. இதுவும் பாத்தீங்கன்னா டாலர்ஸ்ல கிட்டத்தட்ட 4500 ரூபாய் வரைக்கும் போகிறது. அண்ட் இது வந்து ஒரு 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் லாஸ்ட் ஆகும். அண்ட் நிறைய சர்ஜன்ஸ் இதை பண்ணும் போது கொஞ்சம் அதர் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸோட தான் இதையும் சேர்த்து கலவையா தான் பண்ணுவாங்க, ஒத்தையா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, சோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின்ன வந்து பாருங்க, உங்களுக்கு அப்படியே அந்த ஐப்ரோஸ தூக்கணும் அப்படிங்கறதுனா இப்படி ஒரு கட்டி போட்டு மேல அப்படி வச்சு இப்படி இழுப்பாங்க, அப்படிதான் இந்த ஐப்ரோஸ் வந்து மேல போகும். அதே மாதிரி சீக்ஸ் தூக்கணும்னா ரெண்டு ஊசி வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே இழுத்து பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி இங்க அந்த சாகிங் இது இல்ல இந்த இடம் வந்து நல்லபடியா நம்மளுக்கு சின்ன நல்லா டிஃபைண்டா இருக்கணும்னா இங்க இருந்து எடுத்து இங்க வந்து போட்டு இப்படி இழுத்து விடுவாங்க. சோ அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. இந்த த்ரெட் லிப்ஸ் பண்ணும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து லிப்ட் ஆயிடும், ஒரு மாதிரி கான்டூர் ஆயிடும், கொஞ்சம் வால்யூம் கிடைக்கும், கொலாஜின் ஃபார்மேஷனும் அது ஸ்டிமுலேட் பண்ணும். அடுத்தது பிளம்பிட்டப் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதையாவது போட்டு நம்ம பிளம்ப் பண்றது. சோ ஹயாலூரோனிக் ஆசிட் வந்து நேச்சரோட நேச்சுரல் மேக்னெட். அப்படின்னா என்ன, தண்ணி பதத்தை அப்படியே அழகா வச்சுட்டு அதை அப்படியே பிளம்ப் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ஹயாலூரோனிக் ஆசிட். அண்ட் வைட்டமின் சி அப்படிங்கறது நம்மளோட அந்த கொலாஜனை ரீபில்ட் பண்ணும். சோ ஸ்கின்னுக்குன்னே வைட்டமின் சி கொடுத்து அந்த ஸ்கின்னை நல்லா ரீஜெனரேட் பண்ணி பிளம்ப் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம சூப்பர் ஃபுட் நம்ம ஸ்கின்னுக்குன்னா நம்ம கொக்கோவா பட்டர் அப்படிங்கறது சொல்லுவோம். சோ அந்த பட்டரை நம்ம வந்து ஸ்கின்ல போட்டு ஸ்கின்ல வந்து அப்படியே பளபளான்னு தெரியும். அண்ட் கண்டிப்பா பாட்டி வைத்தியத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேனை வந்து முகத்துல போட்டுக்கோங்க அப்படிங்கறது சொல்லுவாங்க. சோ அதுவும் வந்து ஸ்கின்ன பிளம்ப் பண்ணும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிஜினமேட்டர்ஸ் அப்படிங்கறதுனா ரெட்டினால், சோ வைட்டமின் ஏல இருந்து பண்ணிருக்கிறது. இதுவும் வந்து உங்களோட கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின்னை பூஸ்ட் பண்ணும், அண்ட் ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துரும். அண்ட் நல்ல ஒரு ஃப்ரீயா நம்மளுக்கு ஸ்கின் பிளேனா இருந்து நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். சோ இந்த மாதிரி ஊசியை வச்சு ஃபர்ஸ்ட் அனஸ்தைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல அந்த ஃபில்லர்ஸ் போடுவாங்க. சோ போட்டாக்ஸ்க்கும் ஃபில்லர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டாக்ஸ் வந்து இந்த கண்ணுக்கு மேல அந்த அப்பர் 1/3 ஆஃப் த ஃபேஸ்க்கு ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும். ஒரு 10 to 15 மணி நேரத்துல 15 நிமிஷத்துல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். இஃபெக்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இதுவே ஃபில்லர்ஸ் அப்படின்னா அங்க அங்க போடுறது. சோ இது வந்து எவ்வளவு தேவைங்கிறதுனா அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி, அண்ட் எவ்வளவு லைன்ஸ் இருக்கும் அந்த லைன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த ஃபில்லர்ஸ் வந்து போடுவாங்க.
அண்ட் எவ்வளவு போட்டாக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா யூனிட் கணக்குல தான் அவங்க போடுவாங்க. சோ நெத்திங்கிறதுல நிறைய இடம் இருக்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட 6 to 20 யூனிட் அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரவுன் லைன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறதுனால அங்கேயும் ஜாஸ்தி இருக்கும். மத்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அவ்வளவா தேவைப்படாது, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு ஒரு 2 to 4 ml யூனிட்ஸ்ல பண்ணினால் போதுமானதா இருக்கும். சோ டர்மா ஃபில்லர்ஸ் என்னது அப்படிங்கறத நான் சொன்னேன் உங்களுக்கு அண்ட் போட்டாக்ஸ்ல சொன்னேன். சோ ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்க்கு ஈஸ்தட்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ். சரி, இதெல்லாம் நான் பண்ணலப்பா, ஃபேஸ் யோகாவே பண்றேன். ஆனா நிறைய பேர் நம்ம ஃபேஸ் யோகாவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ ஃபேஸ் யோகானா என்னதுன்னா முகத்தை வச்சு நிறைய எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட மசில்ஸ நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நம்மளோட இந்த கருவளையமோ நம்மளோட இந்த ஃபைன் லைன்ஸோ ரிங்கிள்ஸோ நம்மளே தானா எடுக்கிறது தான் அது. சோ இதுக்கு ரொம்ப சிம்பிள், நம்ம அப்படியே நெத்திய மேல வச்சுட்டு நம்ம சீலிங்க கிஸ் பண்ணறோம் அப்படிங்கறதுனா நம்மளுக்கு இங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்கின் கம்மியாகும். நம்ம ரெண்டு விரலையே இப்படி வந்து நம்ம மடக்கி நம்ம இப்படி வச்சு இப்படி நல்லா அப்படி இழுத்து நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு இங்க ஸ்கின் டைட்டன் ஆகும். நம்ம அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் மூவ்மெண்ட் நம்மளோட ஸ்கின்னோட மசாஜ் பண்ணும் போது நம்மளுக்கு நல்லா ஹை சீக் போன்ஸ் வந்து நல்ல சீக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைன் லைன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா நல்ல ஒரு விரைஞ்சு இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு அது நெத்தியில இருக்கிற குருவம் எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் பண்ணலாம். சோ இதுதான் வந்து பியூட்டி பார்லர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்மளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்கிட்ட இல்லாத ப்ராடக்டா இல்லைங்களா. சோ நம்மளே இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் அதோட நம்ம ஒரு பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணும் போது நம்மளோட இந்த ஃபேஸ்ல இருக்கிற இந்த ரிங்கிள்ஸ் இதெல்லாமும் நம்ம எடுக்கலாம். சோ ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கறதுனா கண்டிப்பா நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. சோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து எக்ஸ் பிராண்ட்ஸ பத்தி பேசிட்டோம், ஆனா இதோட பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பாக்கணும் இல்லைங்களா. சிலப்போ இந்த மாதிரி லிப்ஸ் ட்ரூப் ஆயிடும், கண்ணு ட்ரூப் ஆயிடும். சிலப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதிகமா இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் குத்திட்டானா பார்க்கவே பயங்கரமா இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தனாங்கிறது இன்னும் மோசமா தான் இருப்பாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. சோ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். அண்ட் இந்த பவுட்டிங் ஆஃப் லிப்ஸ் வந்து இப்ப ரொம்பவே ஃபேமஸா இருக்கு இல்லைங்களா. ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுனால ஒரு பவுட் பண்ணி தான் எடுப்பாங்க. சோ ரொம்பவே பவுட் எக்ஸசிவ் பவுட் ஆயிடுச்சுன்னா பார்க்கவே சரிக்காது இல்லைங்களா. அண்ட் இந்த மாதிரி ஊசி குத்தி இந்த இதெல்லாம் எடுக்க இழுத்து பண்ணும் போது கண்ணுக்கு கிட்டக்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி செவந்து போயிடும். ஐயோ ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணினோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு போயிடும். அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கறத பார்க்கும் போது ஒரு முகத்துல ஒரு கலை இருக்கணும் இல்லைங்களா, ஒரு பிளாஸ்டிக் ஃபேஸ் ஆயிடும். சோ முகத்துல வந்து எந்த விதமான ஒரு ஷேப்பே இல்லாம அவங்க சிரிச்சாலும் தெரியாது சிரிக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஷன் லெஸ் ஃபேஸா அப்படி ஆயிடும். அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி லிப்ஸ் ட்ரூப் ஆகிறது, கண்ணு ட்ரூப் ஆகிறது, மொத்த முகமே ஒரு மாதிரி ஒரு அசிமெட்ரிக்கல், ஒரு பக்கம் நிறைய குத்திட்டாங்க ஒரு பக்கம் கம்மியா குத்திட்டாங்கன்னா ரெண்டுமா சேமா இருக்காது, அந்த மாதிரியும் ஆகலாம். போருமா சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சொன்னது. சோ இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இல்லைங்களா. ஏன் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சொல்றேன் அப்படிங்கறதுனா நம்மள்கிட்ட இருக்கிற வைட்டமின் சி வந்து நான் இன்வேசிவ், ஊசி குத்துற மாதிரி எதுவுமே கிடையாது, எஃபெக்டிவ். நீங்களும் யூஸ் பண்ணலாம், நானும் யூஸ் பண்ணலாம், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி, யாரு வேணா நம்ம யாருக்கு வேணா ரெக்கமெண்ட் பண்ணலாம். நல்ல ரிசல்ட், 30 நாட்கள் இப்படி ஆகும் அப்படிங்கறது சொல்லி கொடுக்கலாம். நோ சைட் எஃபெக்ட்ஸ், இது கம்மியா போட்டேனா ஜாஸ்தியா போட்டேனான்னு கிடையாது. ஏன்னா அழகா அந்த பில்லரை பிரஸ் பண்ணினா அவ்வளவுதான் நம்மளுக்கு வரும், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வரும். பிரெடிக்டபிள் ரிசல்ட் அப்படிங்கறதுனா இவ்வளவு நாட்களுக்கு இப்படி உபயோகப்படுத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கிடைக்க போறது. லாங் லாஸ்டிக், ஒரு வாட்டி போட்டிருந்தா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கிறது, மறுபடியும் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போறதுங்கிறது நம்ம உறுதியா சொல்லலாம். வேல்யூ ஃபார் மணி, ஆக்சுவலி 5000 ரூபாய் தான், இவ்வளவோ கிடைக்கிறதுக்கு அவ்வளவுதான் அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். அண்ட் எல்லாருக்குமே ஒர்க் ஆகிற ஒரே பிராண்ட் வந்து ஆர்டிஸ்ட்ரி பிராண்ட். சோ இது வந்து நம்ம எங்க வேணா நெஞ்ச நிமித்தி நம்ம சொல்லலாம். சோ அவ்வளவு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். எல்லாருக்கும் கால் ரெயின்போ பத்தி தெரியும், எடித் ரெயின்போ அவங்க மனைவி தான் நம்மளோட ஆர்டிஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ கொண்டு வந்தாங்க. இதோட இன்கிரீடியன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா நியூட்ரலைட்டோட ஃபார்ம்ஸ்ல இருந்து தான். அண்ட் ஆர்டிஸ்ட்ரி எப்போ
லான்ச் ஆச்சு அப்படிங்கறதுனா 1968க்கு லான்ச் ஆச்சு. இன்னைக்கு வந்து 51 கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல இருக்கு அண்ட் 250 யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஐயோ என்ன நம்ம ஊர்ல இவ்வளவு இல்லையே, 50 தானே இருக்கு அப்படிங்கறது யோசிச்சீங்கன்னா நம்ம எவ்வளவு சேல்ஸ் பண்ண போறோமோ அதுக்கேத்த மாதிரி ஆம்பே இதை ஒன்னொன்னா நம்மளோட ஊர்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆம்பேயோட ஆர்டிஸ்ட்ரியோட பிராண்ட் என்னென்ன மார்க்கெட்ல டாப்பா இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜப்பான், US, கொரியா, சைனா அண்ட் தைலாந்து. சோ இந்தியா அந்த மேப்ல வரும்போது நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கையிலும் இங்க வந்துடும். அண்ட் கொஞ்சம் ஹிஸ்டரி பத்தி நம்ம பேசணும்னா பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ், பெஸ்ட் ஆஃப் நேச்சர், பெஸ்ட் ஃபார் அஸ். சோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து வேர்ல்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து ஐடா மிச்சிகன்ல தயாராகிறது. 500க்கு மேல சயின்டிஸ்டும் இன்ஜினியர்ஸும் டெக்னீஷியன்ஸும் இதை யூஸ் பண்றாங்க. 4500 கொலாபரேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து தான் ஒவ்வொரு ப்ராடக்டும் நம்மளுக்கு லான்ச் ஆகிறது. சோ அந்த அளவுக்கு ரிச் அண்ட் தெரசா ஃபார்மர், இவங்க வந்து ஆஸ்திரேலியன் ஆக்ட்ரஸ், இவங்க தான் நம்மளோட பிராண்ட் அம்பாசிடர். சோ நிறைய வாட்டி உங்களோட ஆர்டிஸ்ட்ரியோட யூனோ அந்த வீடியோஸ் அனுப்பும் போது யாரு இவங்க அப்படிங்கறது நீங்க நினைச்சீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்ட்ரஸ் தெரசா ஃபார்மர்னு அவங்களோட பேரு. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, நம்மளோட இன்டென்சிவ் ஸ்கேரோட அட்வான்ஸ் வைட்டமின் சி வித்சி. சோ நம்ம வந்து மார்க்கெட்ல போயிட்டு இது கொடுக்கும் போது இது மட்டும் கொடுத்தால் போதுமா, இதுதான் நிறைய பேர் கேட்பீங்க. சோ அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஆர்டிஸ்ட்ரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டோட டாப் 5 லார்ஜஸ்ட் செல்லிங் பிராண்ட்ஸ். ஆனா பேசிக் ஸ்கின் கேர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட கஸ்டமர்ஸ்ட சொல்லணும். சோ பேசிக் ஸ்கின் கேர்னா ஜெல் கிளென்சர், லைட் லோஷன் ஆர் மல்டி ப்ரொடெக்ட் லோஷன். மல்டி ப்ரொடெக்ட் லோஷன்ல SPF ஃபேக்டர் இருக்கிறதுனால நிறைய பேர் ஜெல் கிளென்சரும் மல்டி ப்ரொடெக்ட் லோஷனும் விருப்பப்படுறாங்க. சோ இப்ப இந்த ஆர்டிஸ்ட்ரி வைட்டமின் சி எங்க நுழுத்துறது அப்படிங்கறதுனா ஜெல் கிளென்சருக்கு அப்புறம் நம்ம வைட்டமின் சி போட்டுட்டு அப்புறம் மல்டி ப்ரொடெக்ட் லோஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து டெய்லி கேர் பேக் அப்படிங்கறதா நம்ம ப்ரமோட் பண்ணலாம். சரி, டெய்லி கேருக்கு அப்புறம் என்ன ஏதாவது நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறதுனா வீக்லி கேர் பேக். அதுல என்னெல்லாம் இருக்கு, கிரீமி மசாஜ் அண்ட் மாய்ஸ்சர் இன்டென்ஸ் மாஸ்க். சோ அப்போ நம்ம வந்து வாரத்துக்கு 2 இந்த வீக்லி கேர் பேக்கு நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஸ்கின் முன்னாடியே சொன்னேன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ நான் என்னெல்லாம் உள்ள நான் உண்டணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் ஃபார்ம்ல இருந்து பால் பிளான்ட் புரோட்டீன், டெய்லி ஒமேகா, இது மூணுமே நம்மளுக்கு தெரியும். பிடிஓ பிடிஓன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி அதோட நேச்சுரல் சி. சோ வைட்டமின் சி கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். அது தவிர பயோட்டின் செரி பிளஸ் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனா அதை சாப்பிடணும்னு நம்ம எப்போதுமே கேள்விப்பட்டிருக்கோம். சோ ஸ்கின்னுக்காகவே இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறதுனா இந்த 5 ப்ராடக்ட்ஸ் நியூட்ரலைட் ரேஞ்ச்ல இருக்கு. சரி, இப்ப ஆர்டிஸ்ட்ரி பெஸ்ட்னு சொல்லிட்டோம். சோ இதுதான் ப்ராடக்ட்ல என்னெல்லாம் பாக்கலாம் நம்ம. சோ நம்மளுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு வந்து கண்ட்ரோலபிள், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது அன்கண்ட்ரோலபிள், என்னோட கண்ட்ரோல்ல இல்லாதது. சோ கண்ட்ரோலபிள் அப்படிங்கறத நான் தூங்குறது, நான் சாப்பிடுறது, நான் வந்து முகத்தை ஒரு ஸ்கின்ன வந்து பராமரிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. என்னோட கண்ட்ரோல்ல இல்லாதது வெயில், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளியில இருக்கிற வெப்பம், ஹியூமிடிட்டி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்கின்ல படக்கூடிய காத்து, மாய்ஸ்சர், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொல்யூஷன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ சில ஃபேக்டர்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாததுனாலதான் எனக்கு மறுபடியும் நான் யூஸ் பண்ணும் போது கூட ஐ மைட் ஹேவ் டு ரீயூஸ் த ப்ராடக்ட்ஸ், ரைட். அண்ட் என்னெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இதனால அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, டல் ஸ்கின், எக்ஸ்பிரஷன் லைன்ஸ் அண்ட் டீஹைட்ரேட்டட் ஸ்கின், பம்பினஸ் போயிடுறது. சோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த எதுல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, கண்ட்ரோல்ல இல்லன்னு. சோ இந்த அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ்ல பொல்யூஷன் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸும் இராட்டிக் லைஃப் ஸ்டைலும் உங்களோட என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கொஞ்சம் மாத்தோம். சோ அந்த மாதிரி மாத்தும் போது ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் வந்து நம்ம குறைக்கலாம். சோ எப்படி ஒரு ஆப்பிள் அப்படி நறுக்கி வைக்கும் போது அந்த ஆப்பிள் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வைட்டா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போக போக மஞ்சளாயி ப்ரௌன் ஆயிடுறதோ, அதே மாதிரி அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் நம்மளோட ஸ்கின்லயும் ஆகிறது, அதனாலதான் ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகிறது. சோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ் வந்து அன்ஸ்டெபிளைஸ்ட் ஆட்டம்ஸா, மாலிகூல்ஸா நம்ம ஸ்கின்ல இருக்கிறதுனால வேகமா நம்மளுக்கு ஏஜ் சேஞ்சஸ் தெரியறது. சோ
இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கும் காத்துல எப்படி ஆக்சிஜன் எடுக்கிறோமோ அந்த ஆக்சிஜன் வந்து பிரேக் டவுன் ஆகுறது, அதுக்கு பேரு ஆக்சிடேஷன். இந்த பிரேக் டவுன் ஆகும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோடையும் சேர்ந்து இன்டர்னலா நம்ம சரியா இல்லாததுனால சேர்ந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாக்கி கொடுக்கறது. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும் போது ஒரு செயின் ரியாக்ஷனா ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு பிடிச்சுக்கோ அப்படிங்கறது, அந்த ஆக்சிஜனுக்காக சண்டை போடும் போது ஸ்கின் இன்னும் வீக் ஆயிட்டே போகிறது. அதனாலதான் அந்த ஏஜ் சேஞ்சஸ் வந்து வேக வேகமா ஒரு உருண்டை மாதிரி ஓடிட்டே போகிறது. இந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் ஆகும் போது நம்மளோட ஸ்கின்ல முகத்துல இருக்கிற அந்த ஸ்கின் தான் ஃபர்ஸ்ட் தெரியறது. ஏன்னா யோசிச்சு பார்த்தா தினமும் காலையில எழுந்தவங்க முகத்தை தானே நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அந்த முகத்துல அந்த ஸ்கின் டேமேஜ் தெரியறதுனால நம்ம வந்து இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஸ்லோ பண்றதுக்கு வெளியில இருந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆக்சிஜன் கொடுக்கறது. சோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னது, அவங்க வந்து எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறாங்க இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். சோ அப்படி கொடுக்கும் போது எந்த செல் சோகமா இருந்ததோ அந்த செல்ல வந்து சந்தோஷமா ஹாப்பியா ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு. சோ அந்த மாதிரி ஆகும்போது நம்மளோட ஸ்கின் டேமேஜ் கம்மி ஆயிடுறது. சோ ஸ்கின் டேமேஜ் கம்மி ஆன உடனே நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து இன்னும் யங்கா தெரியறது. சோ அப்படிதான் நம்மளோட வைட்டமின் சி. சோ நம்ம உள்ளேயும் வைட்டமின் சி எடுத்துருப்போம், வெளியிலயும் நம்ம வைட்டமின் சி போடும் போது சன்னிலேருந்து வரக்கூடிய விளைவுகள், பொல்யூஷன்ல இருந்து வரக்கூடிய விளைவுகள், நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற நம்ம நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ், இது எல்லாமே வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்டா. சோ இந்த வைட்டமின் சி நான் எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி நான் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கலாம், எப்படி நான் என்னோட ஸ்கின்ல இன்னும் பெஸ்டா நான் வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, வைட்டமின் சி வந்து நம்மளோட ஸ்கின்ன ஸ்ட்ரெங்க் பண்றது, நல்ல ஸ்ட்ராங் ஆக்குறது. சோ தொங்காது, நம்ம அந்த ஸ்கின் தொங்கி போகிறது அதெல்லாம் ஆகாது. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பிரஷன் லைஸ், நம்ம சிரிக்கும் போது, நம்ம அழும் போது, நம்ம நெத்தி அப்படியே பார்க்கும் போது ஆச்சரியமா, அந்த இடத்துல இருக்கிற அந்த லைன்ஸ் எல்லாமே ஜீரோ ஆயிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெங்கும் பிளெக்சிபிலிட்டியும் நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கிறது. இது மட்டும் இல்லாம இன்னி வரைக்கும் இருக்கிற ஸ்கின்ல டேமேஜ் பண்ண டேமேஜஸ்ல இருந்து பராமரிக்கிறதோட இனிமே வரக்கூடிய டேமேஜ்கேந்தும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. சோ ஏற்கனவே இருக்கிற டேமேஜும் பாதுகாக்கிறது, இனிமே வரக்கூடிய டேமேஜும் அது வந்து நிறுத்துறது. சோ அதனால நம்மளோட ஸ்கின் ரொம்பவே யங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இத நம்ம வந்து கரெக்டா அந்த அந்த எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அழகா ஒரு ஃபில்லர் மாதிரி அது கொடுக்கறாங்க. சோ என்ன சேலஞ்ச் இருக்க முடியும் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்ணும் போது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, வைட்டமின் சி வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனாலதான் 30 days அதை யூஸ் பண்ணணும்னு சொல்றது. சோ நம்ம பாட்டில வாங்கும் போது கிளியரா இருக்கு, அந்த பாட்டில நம்ம வைட்டமின் சி மேல அங்க வந்து இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா பிரஸ் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட்டா நம்ம டிசால்வ் பண்றோம் அந்த லிக்விட்ல. சோ அதை டிசால்வ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பாட்டில நம்ம ஒரு மார்க்கிங் போடுறோம். சோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எவ்ரிடே 2 times யூஸ் பண்ணினோம்னா 30 days முடிஞ்சிடும். 30 days அந்த பொட்டன்சி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு நன்மை வந்து குறைஞ்சு போகிறது, அதுதான் அர்த்தம். வெளியிலேந்தும் அந்த தண்ணியும் அப்சார்ப் பண்ணி அந்த ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரையும் இன்டாக்ட் ஆக்கி ஸ்மூத்தா வச்சு பிளம்ப் ஆக்கி அது வச்சுக்கும். சோ இதுதான் உங்களுக்கு ஹையலூரானிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சோ இந்த பை ஆக்ஷன் அப்படிங்கறது சொல்றது குட்டி பார்ட்டிகல்ஸும் இருக்கும், பெரிய பார்ட்டிகல்ஸும் இருக்கும்.
குட்டி பார்ட்டிகல்ஸ் நம்மளோட ஸ்கின்னோட அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்கின் வந்து நிறைய போர்ஸோட இருக்கு. சோ அந்த போர்ஸ்க்குள்ள அந்த அந்த குட்டி பார்ட்டிகல்ஸ் உள்ள போய் உள்ளே இருந்து அதை நல்லா பிளம்ப் கொடுக்கும். வெளியில இருந்து இருக்கிறது பெரிய பார்ட்டிகல், சோ பிகர் மாலிகூல்ஸ் எச்சையோடது வெளியில இருந்து வெளியில இருந்து ஒரு ஈவன்னஸ் கொடுக்கும். சோ அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு கிளீம். அண்ட் இது எல்லாமே நீங்க பாருங்க ப்ரொஃபஷனலா கிடைக்கிறது வித்தவுட் எனி டெர்மட்டாலஜிக்கல் கிரைசிஸ். சோ ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இதை போடணும் இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, யாரு வேணா சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைசா வசூல் நம்ம கொடுத்த காசுக்கு நம்மளுக்கு கரெக்டான நம்மளுக்கு கிடைக்கிறது. நம்ம இந்த டெர்மா ஃபில்லர்ஸ் போட்டாக்ஸ்ல எல்லாம் என்ன கெடுதல் இருக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கரெக்டான அளவுக்கு நம்ம கரெக்டா யூஸ் பண்ணும் போது நான் இன்வேசிவா இருக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அண்ட் ரொம்ப சிம்பிள், அப்பாயின்மெண்ட்ஸும் கிடையாது, நீடில்ஸும் கிடையாது, ஊசியும் கிடையாது. சோ இதை தடவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்க்கலாம், எரிச்சல் எதுவுமே நம்மளுக்கு வராது. அண்ட் இது வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஏன்னா பயங்கர பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ் இருக்கு, கண்ணுக்கு கிட்ட இருக்கிற க்ரோ லைன்ஸ் போயிடும், கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த பேஸ் லைன்ஸ் அதெல்லாமும் போயிடும். அண்ட் எல்லா விதமான லைன்ஸ், ப்ரோ லைன்ஸ், ஃப்ரவுன் லைன்ஸ், 11 விதமான லைன்ஸ் நாலே வாரத்துல, அதாவது ஒரு மாசத்துல நம்மளுக்கு டோட்டலா மறைஞ்சிருது. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் பிக்சர் எடுத்துக்கோங்க, ஒரு மாசம் கரெக்டா உபயோகப்படுத்தி ஆஃப்டர் பிக்சரும் எடுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு அது தெரியும். என்னெல்லாம் இன்னும் ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே வாரத்துல உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளவு பிளம்பா தெரியும். 86% விமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பிரஷன் லைன்ஸ் ஒரே மாசத்துல மறைஞ்சிருச்சு. 12 வாரத்துல மொத்தமா இருக்கிற ஸ்டப்பன்னா அப்படியே விடாப்பிடியாத கரைகள் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி விடாப்பிடியா இருக்கிற கொஞ்சம் லைன்ஸ் இதெல்லாமும் சரியாயிடும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 75% மேல இருக்கிற விமன் வந்து ஸ்மூத்தா ஸ்கின் இருக்க, சப்பிளா இருக்க, ஒரு குழந்தையோட ஸ்கின் இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா எப்படி சப்பிளா இருக்கும் அதே மாதிரி சப்பிளா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட காசை கொடுத்து வாங்குறோம் போது 100% நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சால்தான் நம்மளுக்கு இருக்கும். சோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும், கண்டிப்பா ஜெல் கிளென்சர் போட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி போங்க, அதுக்கப்புறம் 4-5 டிராப்ஸ் நம்மளோட பாம்ல போட்டுட்டு அப்புறம் நம்மளோட ஸ்கின்ல நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு நம்ம நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட நெத்தில ஃபேஸ்ல எங்க எங்க நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு டெய்லி ரூட்டீன கரெக்டா ஃபாலோ பண்ணி, வீக்லி ரெஜிமும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ எப்போ எனக்கு ஒரு புது பாட்டில் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறது உங்களோட கேள்விகள் இருந்தது அப்படிங்கறதுனா, ரொம்ப சிம்பிள், ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அந்த டேட் ஆஃப் ஆக்டிவேஷனை 30 நாட்களுக்குள்ள கரெக்டா உபயோகப்படுத்திக்கோங்க. ஒரு மஞ்சள் டிங்க் வருது அப்படிங்கறதுனா ஆக்சிடேஷன் ஆகுறதுன்னு அர்த்தம், அப்படின்னா நீங்க கரெக்டா உபயோகப்படுத்தல, அப்படின்னா புது பாட்டில தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பழைய பாட்டில நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனா 100% நம்மளுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. சோ இதோட நம்ம எப்படி மற்ற ப்ராடக்ட்ஸோட யூஸ் பண்ணணும்னா, கண்டிப்பா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ரெப் பண்ணுங்க உங்களோட ஸ்கின். சோ ஜெல் கிளென்சர் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு மெலிசா இருக்கிற ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் போகும். சோ ஃபர்ஸ்ட் எச்சே போடுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க சீரம் கான்சென்ட்ரேட் இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட் போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போடணும். அண்ட் லாஸ்டா நீங்க போடுறது தான் மாய்ஸ்சரைசரா இருக்கணும். சோ எப்போதுமே ஸ்கின் பக்கம் இருக்கிற ப்ராடக்ட் மெலிசா இருக்கணும், தின்னா கன்சிஸ்டன்சில தின்னா இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கணும். வெளியில போக போக அதாவது எண்ட் இருக்கிற ப்ராடக்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா திக்கா இருக்கும், சோ கிரீமா இருக்கும். யூஸ்வலி யூத் எக்ஸ்டெண்ட் எல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்றது கண்டிப்பா புரியும். என்னதான் டேக் ஹோம் மெசேஜ் அப்படிங்கறதுனா, வேர்ல்டோட பெஸ்ட் பிராண்ட் உங்க கையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஆர்டிஸ்ட்ரி. நீங்க அதோட பார்ட்னர் ஆயிருக்கீங்க. சோ வி ஆர் ஆல் பார்ட்னர்ஸ் இன் திஸ். அண்ட் ஒரு சேஃப் அண்ட் ஈஸி டு யூஸ் ப்ராடக்ட், பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, 5000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு, அப்படின்னா ஹார்ட்லி ஒரு 150 ரூபீஸ் அ டே, ரெண்டு வாட்டி பிரிச்சோம்னா 75 ரூபாவே தான் ஒரு வேலைக்கு, அப்படிங்கறது சிம்பிளா நம்ம எக்கனாமிக்கலா நம்ம சொல்லிட்டு போகலாம். சைடு எஃபெக்டே கிடையாது, எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1950s இருந்து டைம் டெஸ்டட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் வித் பேட்டன்ஸ் ஆல்சோ, அண்ட் ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கிளைம்ஸ் இருக்கு ப்ராடக்ட்ல. 3-10 மினிட்ஸ்ல நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற, யங்கா யூத்ஃபுல்லா இருக்கிற ஸ்கின்னுக்கு நீங்க
போயிடலாம். அண்ட் ஏஜிங் இது வந்து ஒரு ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து வெக்கப்படுறதுக்கு ஒண்ணே கிடையாது. ஆனா கிரேஸ்ஃபுல்லா ஏஜ் பண்றதுலதான் நம்ம கையிலேயே இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் விட நீங்களும் எங்களோட பிஎஸ்சியில ஒரு எலைட் கிளப் கிளாமர் கிளிட்ஸ் கிராண்டியர் எல்லாம் இருக்கிற ஒரு கிளப்போட நீங்களும் இணையலாம். சோ என்ன அப்செக்டிவ் இன்னைக்கோட செஷனோடது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, மாசா மாசம் 100 பிவி ஆர்டிஸ்ட்ரி அண்ட் ஆட்டிடியூட்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்குதான் நாங்க வந்து இந்த செஷன் பண்றோம். ஒரு சோசியல் மீடியா ரீச்சா இருக்கலாம், நீங்க பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் போட்டுக்கலாம், ஆர்டிஸ்ட்ரி பியூட்டி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம், பியூட்டி கன்சல்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் போது அது உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் சொல்லும், உங்களோட குரோத். நீங்க சிஎஸ்ஐ நிறைய வாங்கலாம், பிஎஃப்ஐ ஆகலாம், பிபிஐ ஆகலாம். அண்ட் A70 விஷனும் அதே மாதிரி இந்தியாவோட பிசினஸ்ல A25 விஷனும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாத்தியம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டீம் ஒர்க்னா என்னது, we will divide the task, வேலையை பங்கு பிரிச்சுப்போம், சக்சஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நம்மளோட செஷனை பண்ண முடியும். And with that, I come to the end of the session. Thank you so much, Helen, for this opportunity. And any questions, I am ready to answer. So give me a second, friends. Okay. So this is the end of vitamin C, friends. Now, when the pudu packet, unga kanduku nera open panirken. And idu paarenga, idu da vitamin C oda end. சோ இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனா இத பாருங்க. சோ இத வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துட்டு நம்மளோட இந்த ஹெட்டர் இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இங்க மேல இத பிரஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா ஹைட் இருக்கு தெரியறது இல்லைங்களா? சோ இத பிரஸ் பண்ணிட்டு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா இன்னும் ஒரே லெவல்ல வந்துடும். பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வைட்டமின் சி கீழே இருக்கு தெரியறது இல்லைங்களா, அந்த வைட்டமின் சியோட பவுடர். சோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டா நம்மளுக்கு வந்து ஈவனா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும் ப்ராடக்ட். சோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, இதை மிக்ஸ் பண்ணிட்டேன் தெரியறது இல்லைங்களா. சோ மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த கேப்பை தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இந்த கேப் வந்து அவ்வளவுதான், இதோட யூஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபில்லரை இந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ ஒரு ஒரு வாட்டி யூஸ் பண்ணும் போது ஒரே ஒரு வாட்டி இப்படி பிரஸ் பண்ணிட்டு அதுல வரது வந்து ஒரு வேலைக்கு போதுமானது. அண்ட் இதுல நீங்க பாருங்க எப்படி பேக்கேஜ் பண்ணிருக்காங்க. கேன் யூ சீ இந்த வைட்டமின் சி வந்து வெளியில வந்திருக்கு, அது ஒரு வழி, ரைட்? சோ ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஓவர் டு ஹெலன். Thank you, ma'am. Such a mind-blowing session. And request all of you all to give a feedback. Chat la vandu or feedback to the ma'am in case any questions ungalukku therinu nalo, you can post your questions in the chat. And kandipa ungal feedback matters a lot in the session. Naanga panna kuriyad ellame ungalukku adu romba supportive a irukkumdukkaga. So request you all to share a feedback. Thank you, Suresh sir. Thank you, Smriti. Recording stopped. Thank you, Sri Ranjini, thank you so much. எதாவது டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால நீங்க கேட்கலாம். Will it be supportive for pigmentation, ma'am? That's a frequent question. கண்டிப்பா கண்டிப்பா. நான் எப்போதுமே சொல்ற மாதிரி இது எல்லாமே ஒரு ஒரு ரெஜிமா யூஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத நான் சொல்றது எப்படிங்கறத நான் சொல்வேன்னா, ஒரு பர்சன் ஹூ இஸ் நாட் யூஸ்ட் எனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ஜெல் கிளென்சர் மல்டி ப்ரொடெக்ட் லோஷன். அதுக்கும் நடுப்புறதான் நம்ம அந்த வைட்டமின் சி போடலாம். நிறைய பேர் வேற எதுவுமே கொடுக்காம வைட்டமின் சி மட்டும் கொடுத்தா சூப்பரா எஃபெக்ட் ஆகுமான ஆகாது. சோ பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு வேணும், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கறதுனா கண்டிப்பா இது வேணும். சோ என்னெல்லாம் ரிசல்ட்ஸ்க்கு நம்ம வைட்டமின் சி யூஸ் பண்ணா நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியலான்னா, நான் சொன்ன மாதிரி பிக்மெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும், ஃபைன் லைன்ஸ்க்கு நல்லாவே தெரியும், ப்ரோ லைன்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்க்கு, அது எக்ஸ்பிரஷன் லைன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதோட நம்ம வந்து பிக்மெண்டேஷனுக்கு வேற நிறைய இன்டர்னல் காரணமும் இருக்கு.
சோ அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணணும். நிறைய சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ வேணாலும் நம்ம அந்த பிக்மெண்ட்ஸ்க்கு மட்டுமே அப்படிங்கறதுன்னா ஐ கேன் ஆக்சுவலி கோ ஆன் அண்ட் ஆன் ஆன் தட். சோ அந்த பிக்மெண்ட்ஸ் நம்மளோட பாடியில கொஞ்சம் மினரல் இம்பேலன்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு வந்து வி வில் ஸ்டார்ட் ஹேவிங் சம் பிக்மெண்ட்ஸ் ஆன் ஆர் ஸ்கின், எஸ்பெஷலி எண்டோக்ரைனல் டிசார்டர்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம 100% நம்ம வந்து யூனோ அதையும் சரிப்படுத்தினால்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வெளியில தெரியும். நம்மளோட ஸ்பாட் கரெக்டர் இருக்கு இல்லைங்களா, ஐடியல் இல்யூமினேட்டிங் எசன்ஸோட ஸ்பாட் கரெக்டர், அதுவும் போட்டுட்டு நம்ம வைட்டமின் சியும் போட்டுக்கணும். வைட்டமின் சி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட் கரெக்டரும் போட்டோம்னா பிக்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே சரியாகிறது வாய்ப்பு. ஐ திங்க் தேர் ஆர் மெனி க்வெஸ்சன்ஸ் கமிங் அப் நவ். யா, அண்ட் இன் கேஸ் ஆஃப் பிம்பிள்ஸ் ஆர் தேர் ஆன் தி ஃபேஸ் கேன் ஐ யூஸ் இட் அப்படினு கேக்குறாங்க மேம். Pimples இருக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு கெட் த பிம்பிள்ஸ் அவுட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஆட்டிடியூடோட அந்த பிம்பிள் ரிப்பேர் கிரீம் இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு, சோ அதைதான் நான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2-3 weeks நம்மளோட ஸ்கின்ல ப்ரெப் பண்ணிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சோ ஸ்கின்ல ப்ரெப் பண்ணிக்கிறது அப்படிங்கறதுனா இந்த மாதிரி எந்த விதமான நம்மளுக்கு ஸ்கின்ல பிளமிஷே இல்லாம, ஏன்னா ஆக்டிவ் பிம்பிள்ஸ் அதாவது அது வந்து ஆக்டிவா இருக்கு, அது வந்து இரட் ஆகுற மாதிரி இருக்கு, அதுல இதெல்லாம் போட்டோம்னா மேபி அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க அப்படிங்கறதுனா எரிச்சல் வந்ததுன்னா சரி நம்ம மேல தப்பு இருக்க, நம்ம இது பிம்பிள் இருக்கிறத நம்ம போட்டுடோம் அப்படிங்கறதாங்கிறது. பட் சப்போஸ் ஒரு புது பர்சன் அவங்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றாங்க அப்போ இந்த மாதிரி எரிச்சல் இருக்குன்னா அவங்க ப்ராடக்டே மோசம் நம்மளையும் மோசம் சொல்லிடுவாங்க. சோ அதனால சோ பிம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனா ஆக்டிவ் பிம்பிள்ஸா வேண்டாமா? Wonderful question. போன வாட்டி அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செஷன் பண்ணும்போது நான் காமிச்சேன் இல்லைங்களா August 20th of 2020. சோ அன்னைக்கு பண்ணும்போது நான் வந்து எஸ்ஆர்பி அதாவது ஸ்கின் ரெனியூவல் பீலும் வைட்டமின் சியும் இது ரெண்டு இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருந்தேன். சோ ஸ்கின் ரெனியூவல் பீல போட்டுட்டு நம்ம வந்து அந்த வைட்டமின் சிய ரெகுலரா யூஸ் பண்ணினோம்னா அட்டகாசமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதாவது அப்கோர்ஸ் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11,000 rupees செலவா இருக்கும் அந்த பர்சனுக்கு. பட் அந்த 11,000 rupees ஒரு 2 months அவங்களோட ஸ்கின் எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேங்கிறது அவ்வளவு ப்ராமிசிங் ரிசல்ட்ஸா கிடைக்கும். அது 100% டிஃபரன்ஸா தெரியும் இஃப் தே ஆர் யூசிங் இட் தட் வே. Thank you, ma'am. Ma'am, in case of vitamin C, should I use it on a consistent basis? In case, yes, like in the age limit, no, in that case, if now 20-25, what is the frequency of usage? ஜென்ரலி இது தப்பு கிடையாது. நம்ம எவ்ரி மந்த் கூட நம்ம வந்து வைட்டமின் சி நம்மளுக்காக வாங்கிக்கலாம் அண்ட் எவ்ரி மந்த் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். நம்மளோட வந்து ஏஜ் சேஞ்சஸ் அப்படிங்கறது இந்த ரிங்கிள்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு எப்பல இருந்து தெரியும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு 20-25 years இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா முகத்துல தெரியறதுக்கு 35-40 years தான் நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் அ பர்சன் வந்து ஒரு 20-25 years இருக்காங்க அப்படிங்கறதுனா மேபி அவங்க வந்து ஒரு 3 times in a year அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு 2-3 months வேண்டாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சோ அவங்க வந்து ப்ரிவென்டிவா யூஸ் பண்றாங்க. சோ ஸ்டார்ட் ஆகுறது அந்த சேஞ்சஸ் அதை ப்ரிவென்டிவா யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி பீப்புளுக்கு ஆக்சுவலி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 30-35 அந்த மாதிரி ஏஜ் குரூப்க்கு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. சோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு 100% அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 35-45 அந்த ஏஜ் குரூப்ல கண்டிப்பா ரிங்கிள் செட் ஆயாச்சு. ரொம்ப வெளியில தெரியலனாலும் நம்ம வந்து பேசிக்கா ப்ரெப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 times or 5 times இந்த இயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அபவ் 45 ஆர் சே 50 அப்படிங்கறதுனா கண்டிப்பா டேமேஜ் ஆயாச்சு.
சோ அந்த டேமேஜ் ஆன ஸ்கின் நான் வந்து மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் டைம் அண்ட் கன்சிஸ்டன்ட்டா அவங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சோ ஆர்லியர் யூ ஸ்டார்ட் ஆக்சுவலி த பெட்டர் அண்ட் யூ கேன் டூ இட் அட் இன்டர்வல்ஸ் பட் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அட் அ லேட்டர் ஏஜ் அப்போ நீங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் இன்னும் நிறைய பண்ற மாதிரி without using a cleanser and a moisturizer, can I use only vitamin C? See, எனக்கு வந்து எப்படின்னா ரிசல்ட் வந்து predictable-ஆ இருக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஒரு வேலை நான் செய்யறேன் அந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கறதுனால நான் ஏன் அந்த வேலை செய்ய போறேன் சோ Vitamin C vandu will work best when you prep your skin and give it the proper nourishment and take care. Suppose ungaloda customer irukanga enakku vitamin C mattumna venum abingiradhu solranga na neenga sollanum neenga oru skin or beauty consultant ah irukkuradhunala you should tell that person neenga solradhu correct ma ana vandu what I would suggest indha maadhiri kandipa vandu ore nadiya 10000 rupaya abingiradhana ungalku yosikkira maadhiri irukana no problem indha maasam neenga basic skin care vaangikonga adutha maasam neenga vitamin C vaangikonga abingara oru கான்செப்ட்ல நம்ம தான் புரிய வைக்கணும் அப்படி சொல்லியும் புரியல அப்படிங்கிறதுனா நோ ப்ராப்ளம் பட் தே ஹேவ் டேக்கன் அ இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படிதான் நம்ம எதுவும் ஏமாத்தி ஒரு 5000 ரூபாய் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கொடுக்கல இல்லையா அந்த ஒரு திருப்தியாவது நம்ம Thank you, ma'am. Ma'am, almost all the questions are done, I guess. We can finish the session, ma'am. Thank you, Vidya, ma'am, for the wonderful session. And it was a mind-blowing session. Kandipa, a lot of impact, great outcome. And people have given a lot of beautiful feedback. I have shared it. So, thank you, Vidya, ma'am. Eppol me known somrudhi ila Helen Pada. And really, from bottom of my heart, I thank you for it. And thanks, Vidya, ma'am. Kandipa, Maroro session, it's impacting a lot of people. And a lot of ADS is getting utilized because of that. And thanks a lot, ma'am. Thank you so much, Helen. Thank you so much to the entire Amway South marketing team. And definitely, Helen Vandar is more of a friend, a sister, and a madri. So, you know, it is totally a different feel.